நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம் அரசியலில் சினிமாவில் ரஜினிகாந்த் பேசிய பேச்சு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது ஆட்சி ஒருவரிடமும் கட்சி ஒருவரிடமும் இருக்க வேண்டும் ஆட்சியை கட்சி தீர்மானிக்கும் என்று ரஜினிகாந்த் பேசிய பேச்சுகள் குறித்து பல்வேறு கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பலர் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் அந்த வகையில் மருத்துவர் ஏழு நவர்களை இன்று சந்திக்க இருக்கிறோம் ரஜினிகாந்தின் பேச்சு குறித்து வணக்கம் சார் வணக்கம் ரஜினிகாந்த் கொடுத்த பேட்டி பார்த்துருப்பீங்க ரஜினிகாந்த் பேச்சினுடைய இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன இதற்காக இந்த மாதிரியான ஒரு பேட்டி கொடுத்தார் அந்த பேட்டி எந்த மாதிரி மக்கள்கிட்ட ரிசீவ் ஆகிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அடிப்படையில் ரஜினிகாந்த் வந்து நல்ல உண்மைகளில் நிறைய உண்மைகளை இந்த பேட்டியில் தான் அவர் சொல்லியிருக்காரு நினைக்கிறேன் ஏன்னா மத் பழைய இன்டர்வியூஸோ இல்லை ப்ரெஸ் இன்டர்வியூஸோ இல்லை அதுக்கு முன்னாடி என்ன நடத்தின அவர் அந்த கட்சி அறிவிப்பு கூட்டத்தோட இந்த ஸ்கிரிப்ட் அவர் அவரோட ஸ்கிரிப்ட் தான் நான் நினைக்கிறேன் நான் ஸ்கிரிப்ட்ன்னு சொல்கிறீங்களா ஆமாம் முன்ன வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஃபிக்ஸட் ஸ்க்ரிப்ட்டை வந்து பேசிட்டே இருந்தார் ஆன்மீக அரசியல் ஒரு ஸ்கிரிப்டை பேசினார் அந்த ஸ்கிரிப்டை பற்றி அது ஃபாலோஅப் கூட இந்த இன்டர்வியூவில் இல்லை ப்ளஸ் இந்த ப்ரெஸ் மீட்டில் சுத்தமாக இல்லை அது ஆன்மீக அரசியலோட ஃபாலோப் ஆக்ஷன் கூட இல்லை இப்போ அவர் மக்கள்கிட்ட சொல்லி அறிவித்த பிளான் வந்து ஆன்மீக அரசியலுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை டிஸ்கனெக்டடாக இருந்தது ஸோ அப்போதான் இருந்து புரியுது அவர் வந்து யாருக்கு செய்தி சொல்கிறார் மக்களுக்கு செய்தி சொல்கிறாரா கேட்டிங்கன்னா இல்லை அவரை ப்ரெஷர் போடுறவங்களுக்கு பதில் சொல்கிறார் என்னை விட்டுருங்க பாஸ் அப்படி சொல்கிற இன்ஃபர்மேஷன் தான் தெல்லன் தெளிவாக மக்கள் போய் ஆயிரு போட்டிருக்க ஒரு ட்வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல விரும்பின கருத்தை ரொம்ப கச்சிதமாக மக்களுக்கு கொண்டு சேர்த்த ஊடகங்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காரு அவர் சொன்ன கருத்து தான் என்ன எது மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு என்ன என்னான்னு இருக்குது வரலைன்னு அவர் சொன்னது தான் உண்மையில் மக்களுக்கு அவர் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்ட் ஆகிட்டார் உங்களுக்கு ஏன் அவர் நன்றி சொல்லார்னா ஏன்னா வந்து எழுபது வயசு ஆகிடுச்சு என் உடம்புல வந்து ஆயிரம் பேட்ச் மருத்துவராக சொல்ல யாராவது ஒரு நோயாளி ஒரு பேஷண்ட் வந்து தன்னோடய இயல்பை வந்து வெளிப்படையாக அதுவும் ஒரு புது அரங்கில் ஒரு பொ ஊடகங்கள் முன்னாடி கிட்டத்தட்ட உலகத்திற்கு எல்லா ஊடகங்களும் வந்து கவர் அப் பண்ணதில்லை ஏன்னா உடம்பு ஃபுல்லாக ஒரு ஆயிரம் பேட்ச் இருக்குது நான் வந்து மீண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எப்படி அதை பர்சீவ் பண்ணுவீங்க ஓகே அவர் ரியாபிலேஷன் தேவை அவர் ரிட்டையர்மெண்ட்டு தான் போல இருக்குது அவர் என்னை தொல்ல பண்ணாதீங்க சொல்கிற விஷயங்கள் தான் தெளிவாக தெளிவாக மெசேஜ் அனுப்புறார் அவர் ஆனால் நீங்கள் சொல்கிறது ஒரு ஒன் சைடடா இல்லையா ஏன்னா நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பேட்சா நான் நிறையா பேட்சம் உடம்புல இருக்குன்னு சொல்கிறதாகட்டும் அது வந்து நேராக நான் பாலிட்டிக்ஸில் வரமாட்டேன்னு சொல்கிறது ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும் எனக்கு பிடித்த தலைவர் அண்ணான்னு சொல்கிறாரு இளைஞர்கள் எல்லாம் நம்மளை நோக்கி வரணும்னு சொல்கிறாரு எழுச்சி வந்த உடனே நாங்கள் வந்து கண்டிப்பாக அரசியல் உதி பண்ணி மேஜை தட்டி பேசுகிறாரு ஸோ இந்த மாதிரி வந்து நேரடியாக எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல இல்லாட்டியும் ஒரு மாதிரி சித்தாந்தத்தை தீர்மானிக்க கூடிய இடத்திலோ அல்லது யார் வந்து கிங் ஆகணும்னு தீர்மானிக்க கூடிய ஒரு கிங் மேக்கர் பொசிஷனுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லையா அவர் சொல்றதுல இல்லை அடிப்படையில் அது வேடிக்கையாக இருக்கு ஏன்னா நீங்க வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு யாருக்கு பதில் சொல்கிறாருன்னா அவரை அவர் பிரெஷர் போற ஆளுங்க சொல்றாரு என்னை வந்து ஓட்டு பிரிக்கிறதுக்காக தான் என்னை கூட்டம் வந்து நிற்க வைக்கிறீங்களா அப்படின்னு ஒன்று கேள்வி வைக்கிறாரு அப்போ அவர் நேரடியாக அப்படி ஒரு சொல்லி அவர் சொல்கிறாரு ஓட் பர்சன்டேஜஸ் வந்து பிரிக்கிறதுக்கு நான் ஒரு டென் பர்சன்ட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் தான் வாங்குறதுக்கான சக்தி இருக்குதுன்னு சொல்லி அவர் இன்டர்வியூவில் வந்து வெளிப்படையாக சொல்கிறார் அப்போ ஓட் பிரிக்கிறதுக்காக தான் என்ன ஒரு ஃபோர்ஸாக உள்ளே வைக்கிறீங்களான் கேட்டுட்டு இன்னொன்று சொல்கிறாரு ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரீம் ரெண்டு பேர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க நடுவில் நம்ம வந்து இந்த சிஸ் இந்த ஜனநாயக முறை தேர்தலை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வலிமை இருக்கா சக்தி இருக்கா அதுக்கு உண்டான பொட்டென்ஷியல் வந்தக்கப்புறம் நாளைக்கு ஒரு இதே நான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அடுத்த எலக்ஷனுக்கு எழுபத்தி ஆறு அப்ப அப்போ இப்போ சாத்தியக்குள்ளனா அப்பையும் சாத்தியப்படாது அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் பிறகு மெனக்கெட்டு போய் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவரோட ஆன்மீக அரசியல் அறிவித்த நாளோட வீடியோவை ரீப்ளே பண்ணி நான் என்றைக்காவது நான் முதல்வராக சொல்லியிருக்கேனா அப்படின்னு கேள்வியை வைக்கிறார் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினி சிஎம் கேண்டிடேட் ரஜினி அரசியல் கட்சி தொடங்குகிறாருனா ஒரு வருடத்துக்குள்ளே இந்நேரம் மாவட்ட பொறுப்புகள் கட்சி பிரதிநிதிகள் கிட்டத்தட்ட ஒரு வேலை ஆரம்பிக்கணுமா இல்லையா ஒரு எஸ்கேப் பிளான் தான் இ பிளான் தான் அவர் அறிவிச்சிருக்காரு நீங்க வந்து காமராஜரோட கே பிளான் கே பிளான் கேள்வி முதல் காமராஜரோட கே பிளானே பிளான் தான் இல்ல அந்த காலத்துல கே பிளான்னு சொல்லி காமராஜர் வந்து ஆட்சியிலிருந்து விலகி கட்சியை பலப்படுத்துவதற்காக போகிறார் அந்த மாதிரி ஒரு ஆர் பிளானா கூட இருக்கலாம் இல்லையா நான் வந்து ஆர் பிளான்ல போய்க்கிறேன் நீங்க காமராஜருக்கு இருந்த இருந்தம்ஸ்டான்சஸ்ல ரஜினியும் தோல்வி அடையாருன்னு சொல்றது வந்து ஒற்றைப்படையான ரஜினிக்கு கொடுத்தது பி பிளான் தான் பி பி பிளான் ஃபோர்ஸ் வந்து ரஜினி வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்களோட இங்க இருக்க பிஜேபியோட பிர பிரதான ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அவங்க வந்து அவங்களோட கொள்கையை திணிக்கிறதுக்கான டிரெவிடன் பார்ட்டிஸ்க்கு ஆல்டர்நேட்டிவ் பிளான் அதுக்கு ஃபோர்ஸ் பண்ணாங்க ரஜினி வந்து அவங்களை பதில் சொன்னது இ பிளான் அவரோட எஸ்கேப் பிளானை அவங்களுக்கு பதில் சொல்றாரு வெளிப்படையாக பதில் சொல்றாரு வெரி ஆப்வியஸா வந்து நேரடியாகவே சொல்லிட்டார் ஏன் ஆன்மீக அரசியல் சொன்னவரை வந்து ஏன் அண்ணாவை வந்து முன்னிலைப்படுத்தணும் ஏன் அண்ணாவை பத்தி பேசணும் அப்போ யாருக்கு அவர் ரஜினிக்கு மெசேஜ் சொல்கிறாருன்னா என்ன விட்டுருங்கப்பான்னு என்ன மெசேஜ் வந்து டேரக்டாக சொல்கிறாரு உங்களுக்கு அது பிரஷரேசிங் ரஜினி சார் இப்படி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க யார் பிரஷரேஜ் இப்போ ரஜினியோட அரசியல் வருகைக்கும் அப்புறம் அவங்க அவங்களோட ஃபேமிலி மெம்பர் மேலே இருக்கிற கேஸ் ஃபைல் அப் ஆகிறதும் அன்ரிலேட்டட் நினைக்கிறீங்களா ஒன்று ரெண்டாவது விஷயம் இல்லை சார் எனக்கு அதெல்லாம் விஷயம் நேம் இவங்களுக்கு வெளிப்படையா சொல்றேன் இப்போ ஆடிட்டர் குருமதி சொல்றாரு ரஜினியை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும் நம்ம வந்து ரஜினிகாந்த் ஒரு அரசியல் பார்வையாக வைக்கணும் திராவிட அரசியலுக்கு மாற்றா அமைக்கணும்னு சொல்றாருல்ல அப்போ வந்து நமக்கு தெளிந்த தெளிவாக தெரியல நமக்கு கிளாரிட்டியா தெரியலையா எனக்கு இங்கே ட்ரைவிடின் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ரஜினியை ட்ரை பண்ணான்னு சில ஃபோர்ஸஸ் வேலை செஞ்சதா இல்லையா அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற இங்கே இந்துத்துவ சக்திகள் இங்கே இருக்க பார்ப்பன சக்திகள் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் உள்ளவங்க ரஜினியை வந்து ட்ரோல் பண்ணாலே இந்த எதிர்ப்பை ட்ரோல் பண்ணாலே அவங்க பாதுகாப்பாக ரஜினிக்கா வந்து வந்துட்டு இருந்தாங்க இப்போ ரஜினி அனௌன்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணோன்னு இப்போ அவங்களே ரஜினி விமர்சனிக்க ஆரம்பிக்கிறதுல வந்து நம்ம தெரிய வேண்டாமா ஒருவேளை பண்ருட்டி ராமச்சந்திரன் விஜயகாந்த் இருந்த மாதிரி ரஜினிக்கு ஒரு நல்ல கீ பிளேயர் இல்லாத அந்த ஸ்டெப்பு கூட போகலன்றாங்க இப்போ ரஜினி வந்து அந்த ஸ்டெப்பு கூட போல அவர் வந்து வெளிப்படையாக நான் நிறைய பேர்ட்டு கன்சல்ட் பண்ணேன் நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸோடு கன்சல்ட் பண்ணேன் என்னோட மாவட்ட செயலாளர்களோடு கன்சல்ட் பண்ணேன் எல்லோரும் நான் தான் சிஎம் தான் ப்ராஜெக்ட் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க தவிர நான் சொல்கிற மாடலை அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்கன்னா அப்படின்னு சொல்கிறது நான் சிஎம் இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு இப்போ நான் சிஎம் இல்லைன்னு டிக்ளேர் பண்ணக்கப்புறம் அப்புறம் என்னங்க சப்ஸிகன் ஃபாலோ இல்லை இது இது வழக்கமான தான் இல்லையா இப்போது ஜெயலலிதாவாகட்டும் ஜெயலலிதா வந்து வழக்கு அவங்க மேலே இருக்கும்போது ஓபிஎஸை முதல்வர் வராக்கிறாங்க லல்லு பிரசாத் யாதவ் வந்து அவங்க மேல அவருக்கு ஒரு சங்கடமான சூழல் வரும்போது ரஃப்ரி தேவி ஆக்குறாங்க பால் தாக்கரே வந்து இதே மாதிரியான சூழல் வந்து இந்த மாதிரி வந்து நீங்க நான் மூலவரா மூலவரா நான் உட்காந்துக்கிறேன் உற்சவரா யாரோ உட்காந்துக்கிறோன்றது சொல்றது எல்லாமே பொலிட்டிக்கல் பார்ட்டியா எஸ்டாப்ளிஷ் ஆகி ஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி அவங்க அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர்ஷிப் கரைசஸ் வரும்போது வந்த சுச்சுவேஷன் நீங்க சொல்றீங்க ஒன்றும் இல்லை சிம்பிள் ஏன் ரஜினி ஃபார்மேட்டை வந்து சிம்பிள் சோனியா காந்தி யூபிஏ ஒன் எலெக்ஷனில் ஜெயிச்சின்னு வந்தாங்க அப்போ அவங்களோட நேஷனாலிட்டி கொஸ்டின் ஆச்சு எல்லாரும் குரல் எழுப்பினாங்க அவங்க இதே மாடல் தானே நாங்கள் வந்து யுபி மன்மோகன் சிங் மன்மோகன் சிங்கை நான் வந்து பிஎம் ஆக்கிட்டு அவங்க வந்து ஒரு கவர்னிங் பாடியாகவாக உட்காந்துக்கிட்டு யூபிஏ சேர்பர்சன் ஆக்கி இல்லையா இந்த மாடல் என்ன புதுசாக ரெஜினி இன்வென்ட் பண்ணல ஏற்கனவே ரன் பண்ணுறதுக்கு மாடல் தான் அவருக்கு சொல்றாரு சொல்கிறாரு எல்லாமே எஸ்டாப்ளிஷ்டாக அரசியல் கட்சி ஆரம்பித்து வேலை பண்ணி பண்ணிச்சுட்டு பண்ணுற விஷயங்கள் அரசியல் கட்சின்னு ஒன்று அறிவிக்கலை நைன்டி சிக்ஸ் இல்லை இது இடை சார் நைன்டி சிக்ஸ்லையும் இதே மாதிரி தான் ரஜினி கட்சி ஆரம்பிக்கல ரஜினி இதே மாதிரி தான் வந்து அரசியல் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டாக தன்னுடைய நிலைப்பாடை சொல்றாரு ஆனால் அது ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு அளவுக்கான இம்ப்ளிகேஷன் ஏற்படுத்துச்சா இல்லையா நைன்டி சிக்ஸில் அப்படியே ரஜினி கட்சி இந்த பிரஸ் இன்டர்வியூலேயே வெளிப்படையாக சொல்கிறார் ரஜினி என்ன சொல்றாரு பா சிதம்பரம் தாமாக்கா போன்றவங்க டிரவிடியன் பார்ட்டிஸ்க்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு என்ன வந்து சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்றதுக்கான விஷயங்கள் நடந்தது இப்போ இப்போ ஒரு இது வந்து அக்யூஸ் பண்றாரா இல்லை பாராட்டுறாரா அதான் அது ரஜினி கேட்டதுக்கு நான் கேட்கணும் ஸோ ஐ அவர் வந்து ஒரு இன் இப்போ இந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு அப்போ இந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த மாதிரி ஹையஸ்ட் பாயிண்ட்லேயே நான் முடிவெடுக்கல நான் இப்போ என்ன முடிவெடுக்க போகிறேன் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிற ஒரு வாய்ஸை தான் ஒரு பரிதாப நிலையிலேருந்து நான் பார்க்குறேன் ரஜினிகாந்தோட இடத்த அப்ப யார் சார் நிரப்புவா நீங்க சொல்றீங்க அவர் அவரை இயக்கி கொண்டிருந்தார்கள் அவர் வந்து சில ஃபோர்ஸஸ் இருந்தது மறைமுகமா இருந்தாங்கன்னு நீங்க சொல்றீங்க இப்ப ரஜினி அவுட் பண்றான்னா அந்த ரஜினியினுடைய இடத்துக்கு பெஸ்ட் ஃபிட் யார் அரசியல்ல இவங்க ரஜினி ஒரு இடத்துக்கு வருவார் நினைச்சே இருந்தாங்க அவங்க வாக் அவுட் பண்ணிட்டா சொல்றாங்க நீங்க பெஸ்ட் ஃபிட்னா ரஜினி ஆஸ் ஆக்டர் கேக்குறீங்க நோ நாட் அஸ் அண்ட் ஆக்டர் ரஜினி 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 ஆஸ் பொலிட்டிகல் என்டிஷ் ரஜினி நாட் பொலிட்டிகல் என்டி என்ற நீங்கள் பொலிட்டிகல் பார்ட்டிஸ் பற்றி கமெண்ட் பண்ணுறவர்கள்லாம் பொலிட்டிக்கல் என்டீரியாக கேட்குறாங்க சார் அப்புறம் எதுக்கு வந்து ரஜினி வந்து ஒரு எலெக்ஷனில் நின்னாரா ரஜினியோட எலெக்ஷன் பெர்சன்டேஜ் இருக்கா ரஜினி ரஜினிக்குன்னு இந்த ஓட் ஷேர்னு ஒரு ஐடென்டி இருக்கா இல்லை அவர் கமெண்டேட்டருங்க அவர் சொல்கிறார் இவ்வளோ பர்சன்டேஜ் டிஎம்கே இவ்வளோ பர்சன்டேஜ் கலைகருக்காக ஓட் போட்டாங்க இவ்வளோ பெர்சன்டேஜ் ஜெயலலிக்காக ஓட் போட்டாங்க இவங்க வந்து இந்த அமைப்புகள் இருக்குது இந்த அமைப்புகள் ஒரு கிரிக்கெட் ப்ளே கிரௌண்ட்டில் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கவங்கள பார்த்து கமெண்ட்ரி செக்ஷன்ல உட்காந்துட்டு பார்த்து இவர் ஆடுவாரா இவர் சிக்ஸர் அடிப்பாரா இவருக்கான கேப்பபிலிட்டி கேட்கற மாதிரி இருக்கும் கேள்வி சார் ஆனால் ரஜினி உள்ள வர்றதுக்கு முன்னாடியே வந்து ரீப்ளேஸ் பண்ணி கேட்குறீங்களா அந்த கமெண்டேட்டர் பாக்ஸ்ல இருந்து ஒரு ஆளை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன் ரஜினி இல்லாமல் வேற யார் கமெண்டேட்ருமே வந்து ஒரு நுட்பத்தை தெரிந்த ஒரு ஆளா தானே இருப்பார் யாரோ ஒரு எக்ஸ்போயா இருக்க மாட்டாங்க இல்லையா அவர் இப்போ இருக்கிற பாலை ஃபேஸ் பண்ணி ஆடனோங்க கிரிக்கெட் ஆண்டாங்க அவர் பால் பேட் பிடிக்கிறதுக்கே தயங்கப்படுறாருங்க அப்போ அப்படி க்ரௌண்ட் ஃபீல்டில் இறங்குறதுக்கே பயப்படுறாரு அப்புறம் அவரை வந்து நீங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பித்து ஒரு டீம் அமைச்சு ஒரு கேம் ஆட போகிறாருன்னு சொல்கிறீங்க இல்லைங்க ஸ்டில் இஸ் இந்த கம்யூட்டர் பாக்ஸ் போன வருஷம் இல்லை அதுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் முன்னாடின்னு எடுத்துக்கிட்டாலும் சி சகாயம் அவர்கள் வந்து சகாயம் ஐஏஎஸ் வந்து சிஎம்ஆ வரணும்னு சொல்லி ஒரு குரூப் இருந்தாங்க டிராஃபிக் ராமசாமி சிஎம்மாக வரணும்னு சொல்லி ஒரு குரூப் இருந்தாங்க அதுக்கடுத்து ஆம் ஆத்மியோடைய பிரவேசம் கொஞ்சம் ஞானி சங்கரன் வச்சு ட்ரை பண்ணியிருந்தாங்க இன்னும் கொஞ்சம் பேர் வச்சு ட்ரை பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி மாற்றா யாராவது ஒருத்தர் வரணும்னு சொல்கிறதும் அதற்கு இளைஞர்கள் வந்து இவங்க தான் வரணும் இவங்க சீஃப் மினிஸ்டர் ஆகணும் இவங்க கல்வி அமைச்சர் ஆகணும்னு சொல்லி லிஸ்ட் போடுறதும் வழக்கமாக நடக்கும் அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இப்ப ரஜினி கை காட்டக்கூடிய பட்சத்தில் அவங்க வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்றதுக்கான சூழல் இருக்குல்ல ரஜினி அதுக்கு ரஜினியா இளைஞர்கள் ரெடியா இல்லையா ரஜினி ரஜினியா அழகா அது பதில் சொல்றாரு அவர் வந்து மாற்று அரசியல் தமிழ்நாட்டுல உருவாக்குனா அறிஞர் ரெண்டாவது மாற்றம் தான் சொல்றாரு அவர் நேரடியாக சொல்லலையே சொல்லி அறுபத்தி ஏழுல மாற்றத்தை பத்தி அதை பேசுறாரு நைன்டீன் சிக்ஸ்டி செவன்லேயே ஒரு பிக் சேஞ்ச் நடந்ததுன்னு சொன்னாலே இல்லையா கிரியேஷன் ஆஃப் லீடர்ஸ் உருவாக்குனாரா இல்லையான்னு சொல்லல இல்லையா மத்தியில் வந்து தேசியவாத கட்சிகள் இருக்கும்போது இங்கே வந்து ஒரு மாநில காட்சியை நிலைநிறுத்துறது யாரை காட்டுறா அறிஞர் அண்ணா தான் காட்டுறாரு அப்புறம் அறிஞர் அண்ணா போல் ஒரு படித்தவர் ஒரு பட்டதாரி வெகுஜன மக்கள் அரசியலில் தூய்மையானவர் அன்பானவர்னு ஒரு பர்சனை தேர்றாரு அப்போ அண்ணா பேசின அரசியல் என்னன்னு ஏன் பேச மாட்டேங்கிறார் ரஜினி அப்போ அண்ணா பேசின அரசியல் என்ன அண்ணா அண்ணாவுடைய அரசியல தான் நான் குறை சொல்லிருக்காரு அந்த தேர்தல் கட்டமைப்புகள் கட்சி பதவியில இருக்க அவங்க வந்து அதனாலதான் வந்து மக்கள் சுரண்டப்படுறாங்க அவங்கதான் பயங்கரமா வந்து அதுதான் எங்கள் பேரடாக்ஸ் பணத்தை சுரண்டிடுறாங்க அது அதுதான் எங்கள் பேரடாக்ஸ் இருக்குது அதான் ரஜினியோட பேரடாக்ஸ் அதாவது அண்ணா பற்றி பேசுவார் ஆனால் அண்ணா பற்றி அரசியலை பேச மாட்டார் அண்ணா பற்றி பேசுவார் அண்ணா பேசின தமிழ் உரிமைகளை பற்றி பேச மாட்டார் அண்ணா பற்றி பேசுவார் அண்ணா பேசின சமூகநிதியை பற்றி பேச மாட்டார் அண்ணா பற்றி பேசுவார் அண்ணா பேசின ஆரியமாயை பற்றி பேச மாட்டேங்கிறார் அப்போ இந்த பேரடாக்ஸ் தான் அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது இந்த இந்த மெசேஜ் தான் அவர் வந்து பொலிட்டிகல் இம்யூச்சுரிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணுது நான் சொல்கிறேன் நான் இப்போ முருகன் அவர்களை வந்து பாஜக தலைவராக பாஜக நியமித்திருக்கிறது ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர் அப்படின்னு அறியப்படுற வக்கீல் முருகன் அவர்கள் வந்து தலைவராக இருக்கார் இந்த சூழல் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினருக்கு பாஜக மேல் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக தான் இல்லை நீங்கள் வந்து நீங்கள் பாஜக பொறுப்பில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாஜகவை பண்ண வச்சுதுன்னு சொல்லுவேன் நான் தமிழ்நாடுக்குள்ள சில அரசியல் பண்ணோன்னா சில நடைமுறைகள் பண்ணி தான் ஆகணும் அது என்ன நடைமுறை பண்ணி ஆகணும்னா முதல் அவங்களோட சாய்ஸ் வந்து ஒரு பிற்படுத்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களை வந்து லீடர்ஷிப்பாக ஆக்கினாங்க உதாரணம் தமிழிசை வச்சாங்க பிறகு அவங்கள அவங்கள எலவேஷன் கொடுத்தாங்க பிறகு அவங்கள கவர்னர் ஆக்கினாங்க எஸ் ரெண்டாவது ஒரு பிற்படுத்த சமுதாயத்தை சேர்ந்தவர்க்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பட்டியலின சமூகத்தில் அதுவும் மிகவும் லேடரில் கீழே இருக்கிற அருந்தந்த சமூகத்தை சேர்ந்தவங்களை வந்து லீடர்ஷிப் ஆக்குறது அது பிஜேபியோட ரொம்ப ரொம்ப தெளிவான ஆர்எஸ்எஸோட ரொம்ப தெளிவான லாங் டேர்ம் பிளான் இந்த லீடர்ஷிப்பை வந்து அவங்க கொண்டு வந்தனால அவங்களுக்கு கெயின் இருக்குமா இல்லையான்னு தெரியாது ஆனால் லாங் டர்மாக டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு ஒரு லாங் டம் தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸில் வந்து ப்ளே பண்ணணுன்னு ஒரு அட்டம்ப்டோட ஆரம்பம் நான் நினைக்கிறது ஏன்னா ஒரு பேக்வேர்ட் கிளாஸும் நீங்கள் ஷெடியூல் காஸ்ட்டும் சேர்க்கறது தான் டிரைவிடின் பாலிட்டிக்ஸோட மேஜரான இப்போ இதை தான் அவங்க அடாப்ட் பண்ணியிருக்காங்க எஸ் எஸ் இங்கே மட்டும் அடாப்ட் பண்ணல தமிழ்நாட்டில் மட்டும் அடாப்ட் பண்ணல கிருபாநிதி கிருபாநிதி அவர்களை வந்து தலைவராக்கும்போது இதே அடாப்டேஷன் தானா இப்போ இப்போ மோர் சென்சிட்டிவ் இப்போ மோர் சென்சிட்டிவ் இப்போ இருக்க கால சொல்றது மோர் சென்சிட்டிவ் ஏன்னா இந்த இந்த மாடல் அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்கு இந்தியா முழுக்க ஏன் இதை திமுக கையில் எடுக்கக்கூடாது இதே சக்சஸ் மாடல் சொல்றீங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் ஒன்றா ஆகிறதுக்கு இந்த தலைவராக்கிறது ஒரு சக்சஸ்ஃபுல் மாடல் ஒரு செயலாளர் பதவி இப்போ இருக்குன்னா அதுக்கு ஒரு தலித் பிரதிநிதி நீங்கள் இது பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இதே மாடல் நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாடலை வந்து அடாப்ட் பண்ணி சக்ஸஸ் பார்த்தது தான் ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் ஒரு <laughs> கிருபாநிதி <In the model laughs> <laughs> 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 இப்போ அது அவங்க பொதுக்குழுவாக இருக்கட்டும் பிறகு உயர்நிலை குழுவாக இருக்கட்டும் அது வந்து கலெக்டிவ் லீடர்ஷிப் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் பார்ட்டிஸ் டு பிரிங் த டிசிஷன் அதோட அவுட்கம்மா மக்கள் டிசைட் பண்ணுவாங்க திருப்பியும் கமெண்டேட்டர்ஸ் வெளியிலேருந்து சொல்லலாம் அந்த பார்ட்டிக்கு எது ரிலவெண்ட்டாக இருக்கும் அந்த பார்ட்டிக்கு எது நியாயமாக இருக்கும்னு அவங்க சொல்லலாம் இவ்ளோ பேசுறவங்க இப்ப ராஜ்ய ஒரு ரெப்ரசன்டேஷன் ஒரு அருந்தந்தியர் குடுத்தாங்களா இல்லையா கொடுத்தாங்க எஸ் அப்ப நான் சொல்றேன் பிஜேபி ஒருவேளை அது கவுண்டர் பண்றதுக்கு முருகனுக்கு குடுக்கலாம்ல வை காண்ட் இட் பி சோ அப்ப ஒவ்வொரு பொலிட்டிகல் பார்ட்டி ஒரு செல்வராஜ் குடுத்ததுல ஒரு ஒரு பொலிட்டிகல் பார்ட்டிஸ்க்கும் ஒரு ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கும் எது பண்ணால் அவங்க மக்கள்கிட்ட போய் சொல்ல முடியும் மக்களை போய் எப்படி கன்வின்ஸ் பண்ண முடியும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் நீங்கள் வந்து பார்ட்டியோட ஸ்ட்ராட்டஜி தமிழக பாலிடிக்ஸ் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி பாலிடிக்ஸ் மட்டும்தானா அண்ட் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் இதோட இன்டகிரேஷன் தான் ரிலிஜியஸ் மைனார்டிஸ் பட்டியலும் திமுக பற்றிய இல்ல ரிலிஜியஸ் மைனாரிட்டின் யாருக்கா முஸ்லீம்ஸ் யாருமே இல்லையா முஸ்லீம்ஸோட ப்ரெசன்டேஜ் வரும் இட் வில் டேக் சம் டைம் ஆனால் அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் யார் இருக்கா அவங்களோட அசம்ஷன்ல யாருக்கா இப்போ வில்சன் வந்து ஒரு மைனாரிட்டியா நீங்கள் கன்சிடர் பண்ண மாட்டீங்களா சரி வெறும் பிரதிநிதித்துவம் அப்படி சொன்னா ஏடிஎம்கேல கொடுத்த பிரதிநிதித்துவங்கள் இருந்தார்ல என்ன ஆச்சு சிஏக்கு அகைன்ஸ்டா தானே அவங்க ஃபாரா தானே அவங்க சிஏக்கு தானே ஓட் போட்டிருக்காங்க என்ன செயலாற்றம் பண்ணிருக்காங்க நடைமுறையில அப்படி இல்லை நீங்க முஸ்லீம்க்கு ஒரு சீட் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க போய் அகேன்ஸ்டா ஓட் போட்டிருப்பாங்கல்ல அகேன்ஸ்டா நல்லா பேசியிருப்பாங்க நீங்க பாக்குறீங்கன்னா வெளியில இருந்து பார்க்கும்போது நீங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முஸ்லீம் கிறிஸ்டின் தலித் ரிலீஜியஸ் மெயோட்டிஸை பார்க்குறீங்க ஆனால் திமுக அது திமுக காரங்களாக தான் பார்க்குது மக்கள் இப்படி பார்க்குறாங்க சார் மக்கள் இதே கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறாங்களா நீங்கள் திமுக காரனாக பார்த்தா அப்புறம் மக்கள்கிட்ட கிட்ட போய் தேர்தலில் நிற்க போகிறாங்க அவங்க அவங்களோட மெரிட்டு கார்டு ஓட்டிங் பேக்ஸ்ட்டு வந்து சொல்லப்போகுது ரிசல்ட்டான்ற நான் இப்போ அந்த ரிசல்ட்டோட அவுட்கம் வந்து நம்ம கமெண்ட் செஷனில் உட்காந்து ஈஸியாக சொல்லியேறார் ரஜி இது கலைஞர் அவர்கள் பேச்சின் வாக்கில் முன்னாடி ஒரு வாட்டி சொல்லும்போது ஹண்டேக்கு பதில் கொடுக்கும்போது இது நான்காம் தர அரசு கூட சொல்லுங்கள் எங்களுக்கு அதில் பெருமைதானு சொல்லி ஒரு வாட்டி சொல்கிறாரு அடுத்து அந்த பின்தங்கிய சமூகம் அதுக்கு முன்னாடி எவ்வளோ வேணால் மிக போட்டுக்கோங்க மிக 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 பின்தங்கிய சமூகம்னு சொல்லி தன்னை ஒரு பிசிஎம்பிசி டோன்ல இருந்தோ ஒடுக்கப்பட்ட டோன்ல இருந்தால் அவரு எனக்கு என்ன எனக்கு என்னன்னா அதே தயக்கம் இன்னைக்கு வந்து திமுக ஒரு இயக்கத்தை வந்து எஸ் எப்படிலாம் நம்ம விமர்சனம் பண்ணலான்னு என்ற நீங்கள் சொல்கிற கேள்விகளும் திமுக அடுத்த தடவை ஆட்சிக்கு நிலையமாக இருக்கிறதுக்கு உள்ள கிரிட்டிசிசம் சிங்க் இருக்குது நம்ம இவ்வளோ பேசுகிறோம் ஆனால் யார் தமிழ்நாட்டில் வந்து இன்னர் ரிசர்வேஷன் கொண்டு வந்தாது அப்படின்னு நம்ம எஸ் எங்கே யார் கொண்டு வந்தது ஒன்று இருக்கா இல்லையா கலைஞர்கள் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ்க்கு அதனால் எத்தனை பேர் டாக்டர்ஸாக இருக்காங்க எத்தனை பேர் என்ஜினியர்ஸாக இருக்காங்க எத்தனை பேர் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருக்காங்கன்னு அந்த டேட்டாவை நம்ம சொல்லாம இல்லையா அதை பேச மாட்டோம் ரெண்டாவது இன்னர் ரிசர்வேஷன் ஃபார் அருந்தியஸ் யார் கொண்டு வந்தது கலைஞர் தான் கொண்டு வந்தார் யார் எதிர்த்தா ஜெயலலிதா அப்ப எதிர்த்தா அருந்தந்திய ரிசர்வேஷன்ஸ் இன்னும் ரிசர்வேஷன் எதிர்த்தாங்களா இல்லையா அப்போ எத்தனை பேர் டாக்டராக இருக்காங்க எத்தனை பேர் என்ஜினியர் இருக்காங்க எத்தனை பேர் கவர்மெண்ட் ஒர்க்கில் சேர்ந்திருக்காங்க சமூக பொருளாதாரத்தை உயர்ந்திருக்காங்கன்னு எனக்கு டேட்டா காண்டம் ஸோ நீங்கள் திமுக என்ற இயக்கத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க வெறும் பிரதிநித்துவம் அடிப்படையில் தான் அதை யாச்சிக்கை இட போட போகிறீங்களா அப்போ இட போடுற கான்செப்ட் வந்து திமுகவை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கான தளம் மட்டுமே இருக்க தவிர மக்கள் வந்து இதை தான் பார்ப்பாங்க யார் பிரதிநிதிகள் ஆயிருக்காங்க தான் பார்ப்பாங்க ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறீங்களே ப்ரடாமினாக இந்துக்கள் இந்துக்கள் பிரதானமான இருக்கிற ஒரு சமூகமாக இருக்கிற தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு கோடி பேர் வந்து சிஐக்கு எதிர்ப்பாக வந்து திமுக கையெழுத்துக்களை வாக்களித்தாங்களே இல்லையா பேரினியில் வந்து பார்ட்டிசிபேட்றாங்களே இல்லையா கோலம் போ கோலங்களில் கொடுத்து மக்கள் எதிர்ப்பு நிலை காட்டினாங்களே இல்லையா அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தையும் மக்கள் ரொம்ப தெளிவாக தான் இங்கே இருக்காங்க எப்போ அதிமுகவுக்கு ஓட்டு போடணும் எப்போ திமுக ஓட்டு போகணுன்னு என்ற பரந்த பார்வை எப்போதும் மக்களுக்கு தான் இருக்குது சரி இவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒன்று கொண்டு வரலாமா வேண்டாமா என்ற டிசிஷன் வந்து அது மக்கள்கிட்ட தான் நீங்கள் ஆகணும் ரஜினி நான் சொல்கிறாரு புரட்சி போய் சேருங்க செய்தியை போய் சேருங்க ரீப்ளேஸ்மெண்ட் பாருங்கள் அப்புறம் நான் இறங்கி வரேன்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்மெச்சூரான ஒரு 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 வெகுலித்தனமான ஸ்டேட்மெண்ட்டாக நான் பார்க்குறேன் ரஜினி போட்டியிலேருந்து விலகிட்டார்னு வச்சுக்கோங்க சார் இப்போ எந்த கட்சி ஜெயிப்பதற்கான சோழருக்கு அதிமுக திமுக உங்கள் பார்வையில் என்ன பார்த்துருக்கு அடிப்படையிலே எம்பி எலெக்ஷன் ட்ரெண்டு

அந்த வாக்களிக்கும் போது எனக்கு பார்த்துருக்கும் டிஎம்கே தான் ஹெட்ஸ் ஆஃப் இருக்குன்ற